السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله والصلاة والسلام على رسول الله أما بعد அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, இந்த தேவபந்திகளுடைய பெரியார்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை தோலுரித்து காட்டியவர்கள் இமாம் அஹமது ரஸா கான் ஃபாஸிலி பரேலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். அதனால் இவர்கள் மீது வெறுப்படைந்த தேவபந்திகள் இவர்கள் மீது நிறைய எட்டுக்கட்டுகள் அவதூறுகள் பரப்பி கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், மல்ஃபூவாத்தே ஆலா ஹசரத், அதில் ஆலா ஹசரத் ஒரு மல்ஃபூதில் ஒரு மஜ்ஜூபை பற்றி சொல்கிறார்கள். ஒரு மஜ்ஜூப், அதாவது அகமதாபாத்தில் வாழ்ந்த ஒரு மஜ்ஜூபை பற்றி அவர் இறைநேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு இந்த தேவபந்திகள் எப்படியெல்லாம் வந்து அதை விமர்சனம் செய்கிறார்கள் பாருங்கள். பாருங்கள் தங்களுடைய பிளாகரில் எப்படி எழுதுகிறாங்க, மல்ஃபூதாத்தில் ஒரு மஜ்ஜூபின் சம்பவத்தை எடுத்து எழுதியுள்ளார்கள். அது யார், அலா ஹஸரத் அவங்க. பரே மஸ்தூபை குறித்து அஹமது ரஸா கான் பரேலி நிலைப்பாடு, அஹமது ரஸா கான் பரேலி மல்ஃபூதாத்தில் ஒரு மஸ்தூபின் சம்பவத்தை எடுத்து எழுதியுள்ளார். அதனின் சுருக்கம், ஹசரத் சையத் மூசா சுஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரபல்யமான மஸ்தூப்களிலேயே கட்டுப்பட்டவர். அகமதாபாத்திலே அவர்களின் மிர்சா மசார் ஷெரீஃப் உள்ளது, நான் அதனை ஜியாரத் செய்துள்ளேன். அதுக்கப்புறம் ரெட்டு கலரில் போடுறாங்க, மூன்றாம் பாலின அலியாக செயற்கையான தோற்றத்தில் இருந்தார்கள். ஒரு தடவை கடுமையான பஞ்சம், அரசர் நீதிபதிகள் ஒன்று கூடி ஹசரத்திடம் துவாவிற்கு சென்றார்கள். அவர்கள் துவா செய்வதை மறுத்தார்கள், ஏனெனில் நான் துவா செய்வதற்கு என்ன தகுதி உள்ளது என்றார்கள். இதனால் மக்கள் கை சேதத்தால் கதறல்கள் எல்லையே எட்டியது. ஒரு கல்லை எடுத்தார்கள். அப்புறம் பாருங்கள் ரெட்டு கலரில் போட்டிருக்கு, வளையல் அணிந்திருந்த மற்றொரு கையின் பக்கம் கொண்டு சென்றார்கள். வானத்தை நோக்கி முகத்தை உயர்த்தி கூறினார்கள், மழையே பொழி அல்லது என்னை உயர்த்திக்கொள். மேகங்கள் மழையை போன்று நீரை கொட்டியது, மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது, மேலும் பெருக்கெடுத்த நீரால் வறண்ட பூமி நிரம்பியது. ஒரு நாள் ஜும்மா நாளில், இது தலைப்பு போடுற மாதிரி கொஞ்சம் கருப்பு கலரில் பெருசாக போட்டிருக்காங்க, ஜும்மா நாளில் ஜும்மா நேரத்தில் கடை வீதியில் சென்று கொண்டிருந்தார்கள். மற்றொரு பக்கம் நீதிபதிகள் ஊரின் ஜாமியா மஸ்ஜிதின் பக்கம் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அன்னாரிடத்தில் நன்மையை ஏவினார்கள், இந்த தோற்றமானது ஆண்களுக்கு ஹராமாகும், ஆண்களுக்குரிய ஆடைகளை அணியுங்கள், தொழுகைக்கு வாருங்கள் என்றார்கள். இதனை அன்னார் எதிர்க்கவில்லை, மறுக்கவில்லை. வளையல்கள், ஆபரணங்கள், அப்புறம் வந்து கொட்டையத்தில் பெண்களுக்கு ஒப்பான ஆடைகளை கலற்றிவிட்டு மஸ்ஜிதுக்கு சென்று ஹுத்பா கேட்டார்கள். எப்பொழுது ஜமாத் தொழுகை ஆரம்பமாகி இமாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறினாரோ அப்பொழுது அன்னாரின் நிலை மாறியது. கூறினார், அல்லாஹு அக்பர், எனது கணவன், அதை ரெட்டாக எழுதியிருக்காங்க, கணவன் உயிருள்ளவன், மரணிக்க மாட்டான், எப்பொழுதும் மரணம் அடைய மாட்டான், இதனை என்னை போன்ற விதவைக்கு கொடுக்கிறான், இந்த அளவிற்கு கூறியிருப்பார். தலையிலிருந்து பாதம் வரையிலும் அதே சிவப்பான அடையே ஆக இருந்தது. மல்ஃபூஸ் அப்படின்னு போட்டிருக்க, இந்த சம்பவத்தில் மார்க்கத்திற்கு எதிரான பல காரியங்கள் அரங்கேறியுள்ளது என்றாலும் கூட ரஸா கான் பரேல்வி அவர்கள் ஹசரத் சையத் மூசா அவர்களை இறை நேசரமதாக கூறுகிறார். பாருங்க, இப்போ இவங்களுடைய குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அந்த அல்மல்ஃபூதில். அதாவது, அவர் ஆணாக இருந்தும் கூட பெண்ணை போன்று நடந்துள்ளார், இவ்வாறு நடப்பதானது ஆண்களுக்கு ஹராமாகும், ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஒப்பாக நடக்கும் மனிதனை சபித்துள்ளார்கள். இவங்க நபிகள் நாயகம்லாம் போடல, நபி சல் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அவர் சிவப்பு நிற ஆடையை அணிந்துள்ளார், இது ஆண்களுக்கு ஹராமாகும். ஆபரணங்கள் அணிந்துள்ளார், இதுவும் ஆண்களுக்கு ஹராமாகும். ஜும்மா தொழுகைக்கு செல்லாமல் கடை வீதியில் சுற்றி திரிந்துள்ளார் அப்படின்னு, அதாவது ஆலா ஹஸரத் மீது இந்த மாதிரி அவங்க எத்ராஸ் செய்கிறாங்க. இப்படிப்பட்டவரை வந்து இவர் வந்து மஜ்ஜூப் அப்படின்னு சொல்கிறாரு என்றாலும் கூட அஹமது ரஸா கான் பரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அவங்கள மஜ்ஜூப் அப்படின்னு சொல்கிறாங்க, இறைநேசர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு
எப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருக்காங்க பாருங்க அப்படின்னு இவங்க மீது அவதூறு பரப்பக்கூடிய இவங்களும் இந்த தேவபந்திகளும் இந்த விஷயத்தை வச்சு அவதூறு பரப்புறாங்க. ஒன்று நன்றாக யோசிக்க வேண்டும். நம்ம ஒருத்தரை பற்றி சொல்கிறோமே இந்த விஷயங்கள் இருக்கா இல்லையா என்பதை நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது இதை பற்றி தார்லும் தேவபந்திடம் கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க, அதுக்கு தார்லும் தேவபந்து அளித்த பதிலையும் பாருங்க. பாருங்க தசவுஃப் அப்படின்னு போட்டு 6083 சவால், 6083வது கேள்வி. அப்போ கேட்குறாங்க, மத்ஜூப் கியாக உஸ்கி கியா தாரீஃப் ஹே, ஒரு மத்ஜூப் சே பஜாஹிர் ஹிலாஃபே அக்ல ஷரா அமால் கே சாதிர் ஹோனே பர் கியா குஃப்ர் ஔர் ஷிர்க் கே ஃபத்வே தியே ஜாயங்கே. நன்றாக யோசிக்கணும். அவங்கள வந்து ஆலாசத் மஸ்ஜூப் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மஸ்ஜூபு பற்றி இவர் கேட்குறாரு, மஸ்ஜூபு என்றால் யார், அவருடைய தாரீஃப் என்ன. மஸ்ஜூப் வந்து வெளி தோற்றத்தில் நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயமாகவும் ஷரியத்துக்கு மாற்றமான அமல்களும் செய்கிறாங்க, அதனால் அவருக்கு அவர் மீது குஃப்ரு ஷிர்குடைய ஃபத்வா கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக கேட்குறாங்க பாருங்கள், அல் கவுலுல் ஜலி மல்ஃபூசாத்தே ஷா வலியுல்லா முஹதீஸ் தெலி ரஹ்மத்துல்லாஹி அவர் மஷாயிஹே அஹமதாபாத் தாலீஃப் முஹம்மது யூசுஃப் முதாலா ஹலீஃபை முஜாஸ் மௌல்வி ஜக்கரியா காந்தல்வி ரஹமத்துல்லா அலை அப்படின்னு போட்டிருக்கு. கே ஏ தோனோ கிதாபே முஸ்தனத் ஹேன், ஒரு இன் தோனோ கிதாபோ ஒரு தூசரி கிதாபோ மே ஷா மூசா சுஹாக் அலை ரஹ்மா கா ஜோ ஜிக்ர் மௌஜூத் ஹே கே வோ ஜம அப்படின்னு, கே வோ ஜனானா லிபாஸ் பேன்தே தே ஒரு ஜனானா வஜா கதா மே ரஹதே தே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரெண்டு கிதாபுகளை பற்றி கேட்குறாங்க. ஒன்று இவங்க மல்ஃபூதாத்தே ஷா வலியுல்லா, அதாவது அல் கவுலுல் ஜலி முஹதீஸ் தேலி ரஹ்மத்துல்லா அலை, அதுலேயும் மஷாயிஹ் அஹமதாபாத் இது வந்து யூசுஃப் முதாலா, இவர் யாருன்னா ஜக்கரியா அதாவது அமல்களின் சிறப்புகள் எழுதியிருக்காங்களே மௌலி ஜக்கரியா அவருடைய ஹலீஃபா, இவங்களுடைய இந்த கிதாப் மஷாயிஹ் அஹமதாபாத் இந்த கிதாப்லேயும் யாரை பற்றி இருக்கு, ஷா மூசா சுஹாக், இந்த ரெண்டு கிதாபும் முஸ்தனதா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஷா மூசா சுஹாக் அவங்கள பற்றி ஜிக்கர் வருது. அவங்க வந்து பெண்களுடைய லிபாஸ்லாம் போட்டுருந்தாங்க, அதே மாதிரி பெண்களை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வரக்கூடிய இந்த முழுமையாக அந்த கேள்வி எல்லாமே இந்த கிதாபில், அதாவது மல்ஃபூதாத்தி ஆலாஜத்தில் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அந்த கேள்வி எல்லாமே ஹையுல்லா யமூத் ஹே மே, அதாவது அந்த அல்லாஹ் அக்பர் மேரா ஹாவிந்த் ஹையுல்லா யமூத் ஹே கேத்தா ஹே, அதாவது என்னுடைய ஹாவிந்த் வந்து என்னுடைய கணவன் வந்து ஹையுன் லாய மூத்த அவனுக்கு உயிரோடு இருக்கா அவனுக்கு மரணமே இல்லை அப்படின்னு வரக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி தார்லூம் தேவபந்திடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு தேவபந்துடைய பதில் என்ன, இதையும் பாருங்க. தேவபந்துடைய பதில், ஜின் தோ கிதாபும் காப்னே ஹவாலா பேஷ் கியாகே ஓ ஹமாரி நசர் சினை குஜனை, அதாவது நீங்கள் ஹவாலா சொன்ன ரெண்டு கிதாபுங்களை ஹவாலா கொடுத்துருக்கீங்க, அதையும் நாங்கள் பார்க்கல. ஒரு ஆப்னே சஃபா கி தாயுன் கி சாத் ஹவாலா நக்கல் ஃபர்மானிக்கு ஜஹமத் கவாரா நகிக்கியா, அதே மாதிரி நீங்கள் எந்த சஃபாவில் இருக்கு அப்படின்னு ஹவாலா வந்து கொடுக்கல. இன் தோனோ கிதாபோ கே ஹவாலே ஜிஸ் புஸ்க் கா நாம் ஜிக்ர் கியா கயா ஹே தோ சரே தஸ்த் இஸ் பாரே மே அர்ஸ் ஹே கி மஸ்ஜூப் அல்லாஹ் கி இஷ்க் மே முஸ்தக்ரிக் லோக் ஹோத்தே ஹேன். அப்போ இந்த கிதாபுங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இறைநேசரை பற்றி கேட்கப்பட்டிருக்கோ அதோடைய பதில் என்னன்னா, மஸ்ஜூப் வந்து அல்லாவுடைய இஷ்கில் வந்து முஸ்தக்ரிக்காக இருக்காங்க, அதில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க. இன் லோகோங்கா அல்லாஹ் கே சாத் கியா ராஸ் வாபஸ்தா ஹே ஜிஸ்கா பதா லகானா இன்திஹாய் முஷ்கில் ஹே, இவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்களுடைய தாலுக் அல்லாவோட என்ன, அவங்களுடைய ராஸ் இருக்குது என்பதை, அல்லாவோட என்ன இவங்களுடைய இது தால் கனெக்ஷன் இருக்குது, எப்படிப்பட்ட ராஜ் இருக்குது, இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது என்று ரொம்பவும் ரொம்பவும் கஷ்டமான விஷயம். நீஸ் ஏ லோக் அல்லாஹ்கே இஷ்குமே பாகல் ஹோத்தே ஹேன், அது மட்டும் இல்லை இப்படி இந்த இப்படிப்பட்ட மக்கள் வந்து அல்லாஹுடைய இஷ்கில் பைத்தியமாக இருக்கக்கூடியவங்க. சுனாச்சே கபி கபார் பஜாஹிர் ஹிலாஃபி ஷரா தக் கஹடால்த்தே ஹே, அதனால் எப்பொழுதாதும் வெளித்தோற்றத்தில் ஷரியத்துக்கு மாற்றமான விஷயங்களாகவும் சொல்லிவிடுகிறார்கள். லேக்கின் தூசரே கு இஸ் பாத் கி தரப் கான் நெஹி தர்னா சாய், ஆனால் மற்றவர்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து அந்த பக்கம் நினைச்சு பார்க்கக்கூடாது, அவர் நாகி உஸ்கி தர்வீஜ் ஷாத் கர்னி சாயே, அதே மாதிரி அதை வந்து பரப்பக்கூடாது. ஏ லோக் அல்லாஹ் கே ஐசே மெஹபூப் ஹோத்தே ஹே கி அல்லாஹ் தாலா உன்கி டேடி சீதி ஹர் பாத்கு பசந்த் கர்த்தா ஹே, இவர்கள் அல்லாவுடைய எப்படிப்பட்ட மெஹபூபாக இருக்காங்க, அல்லாவுக்கு மிகவும் நேசமாக இருக்கக்கூடியவங்க எப்படின்னா, அவங்களுடைய தப்பை அதாவது
டேடி சிதி பாத் ஹர்பாத் அது வந்து கோணலான விஷயங்கள், எல்லா விதமான விஷயங்கள் கோணலாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ் வந்து அதை விரும்பக்கூடியவனாக இருக்கான். ஹமே உனக்கு போஷிதா ஹலாத்கா இல் நகி, நமக்கு அவங்களுடைய மறைவான விஷயங்களை பற்றி நமக்கு இல்லை. இஸ்லே சிலமே கோயில் லப்குஷாயி நான் கர்ணிச்சாயே நல்லா தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. அதனால் இந்த விஷயத்தில் ஒன்றுமே வாயை துறக்கக்கூடாது. இது தாருலும் தேவபந்துடைய ஃபத்வா. இப்போ ஆலா ஆசாத் மீது இவங்க விட்டு கட்டுறாங்க, இது அதாவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவங்களை வந்து இவர் வலி இறைநேசர் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போது இந்த ரெண்டு கிதாபுங்க இவங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஆனால் இந்த ரெண்டு கிதாப் இது வந்து அஹமது ரசா இப்படி சொல்கிறாரு அப்படின்னோன்னா ஃபத்வா வேறு மாதிரி வந்திருக்கும், அது வேறு அதை நம்ம நிரூபிச்சிருக்கோம். இவங்களுக்கு எப்படி யார் பற்றி ஃபத்வா கொடுக்கணுன்றது ஆளை பார்த்து ஃபத்வா கொடுப்பாங்கன்றதுக்கு நம்ம நிரூபிச்சிருக்கோம். சரி, இப்போது இந்த ரெண்டு கிதாபுங்களில் இருக்கா இந்த விஷயம் இல்லையா? ஒன்று ஷா ஒலியுல்லா முஹதீஸ் தேலி ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய கிதாபு, இன்னொன்று மௌல்வி ஜக்கரியாவுடைய ஹலீஃபா அவருடைய கிதாபு இருக்கா இல்லையா அதையும் பாருங்கள். அது பாருங்கள், அல் கவுலுல் ஜலி ஃபி திக்ரி ஆசாரி வலி தர் பயானில் மல்ஃபூஸ் ஜாத் வ மஆரிஃபே ஹசரத் ஷா ஒலியுல்லா ரஹமத்துல்லா அலை. அதாவது அல் கவுலுல் ஜலி ஃபி திக்ரி ஆசாரி வலி, இது ஷா ஒலியுல்லாவுடைய மல்ஃபூதாத் மற்றும் மஆரிஃபத் சம்மந்தமான விஷயங்களை பயான் செய்கிறதுல அப்படின்ட்டு இருக்கு. மா முகத்திமா ஹசர் ஷா அபுல் ஹசன் ஜெயத் ஃபாரூக்கி, இதில் அதே விஷயங்கள் இருக்குது பாருங்கள். சச்சே மெஹபூப் மஜூப் கி பெஹச்சானியே அப்படின்னு வரக்கூடிய ரெண்டாவது பாகம், இதில் அது எல்லாமே அவருக்கு பாருங்கள் மஜூபை பற்றி வருது. அதே மூசா சுஹாக் அவங்கள பற்றி வரக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன விஷயங்கள் மல்ஃபூதாத் ஆலாதாத் மீது ஏத்ராஸ் பண்ணாங்களோ அந்த விஷயங்கள் இவங்க இது இவங்க கிதாபில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது மஷாயிஹே அஹமதாபாத் எழுதுனது யார்? தாலிஃப் வந்து ஷேகுல் ஹதீஸ் மௌலான ஜக்ரியாவுடைய ஹலீஃபை அஜல் மௌலானா முகமது யூசுப் இப்னு சுலைமான் முத்தாலா குத்துப் ஹானா அன்வர் ஷா கராச்சி. பார்த்தீங்களா, இதுலேயும் பாருங்கள் அந்த ரெட்டில் போட்டிருக்க மூ ஷா மூசா சுஹாக் அதே மாதிரி அந்த சம்பவம் இருக்குது பாருங்கள். இதே சம்பவங்களை ஷா அலில்லா முஹதீஸ் தேலி ரம்துல்லா, இதே சம்பவத்தை ஷா அலில்லா முஹதீஸ் தேலி ரம்துல்லாலே அவங்களும் சொல்கிறாங்க. இதே சம்பவத்தை ஜக்கரியா மௌலானாவுடைய ஹலீஃபா அவரும் வந்து மஷாயிஹ் அஹமதாபாத்தில் இது பிரபல்யமான ஒரு சம்பவம் அது எழுதுறாரு. இப்போ தேவபந்திகளே, ஆலா ஹஜ்ரத் மீது என்னென்ன நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்களோ இதெல்லாம் வைக்க தயாராக ஷா அலில்லா முஹதீஸ் தேலி ரஹ்மத்துல்லா அலைஹி மீது, அதே மாதிரி மௌலானா ஜக்கரியாவுடைய ஹலீஃபா மீது நீங்கள் வைக்க தயாரா? அது மட்டும் இல்லை, இப்போ மஜூபுகளை பற்றி என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய தேவபந்திகள் எழுதி வச்சுருக்காங்க அதையும் கொஞ்சம் பாருங்கள். மஜாசீப் கி புர் அஸ்ரார் துனியா அப்படின்னு அவர் ரூஹுல்லா நக்ஷபந்தி கஃபூரி என்ற பிரபலமான ஒரு தேவபந்தியுடைய ஆலிம் எழுத்தார், நிறைய கிதாப் எழுதியிருக்காரு. அவருடைய இதில் பாருங்கள் மஸ்ஜூப்களை பற்றி அவர் எழுதுறார். அதில் ஒரு மஸ்ஜூபுடைய சம்பவத்தை, அதாவது எப்படிப்பட்ட மஸ்ஜூப், பெண் மஸ்ஜூப், பெண்ணாக இருக்கக்கூடிய மஸ்ஜூப். தேவபந்தியுமே எக் புஜுர்க் தே மௌலானா ஃபரீதுத்தீன் சாஹிப் اور ان کے زمانے میں ایک مذوبہ تھی وہ ننگی پھرا کرتی تھی. دیوبندل ஒரு பெரியார் இருந்தார், அவருடைய பேர் மௌலானா கமருத்தீன். அவங்களுடைய சமயத்தில் ஒரு மஸ்ஜூபா இருந்தா, அவங்க வந்து துணி இல்லாமல் சுத்திட்டு இருப்பாங்க. கிசினை பூச்சா கி தூ சத்திர கியூ நஹி சிபாத்தி கஹனே லகி பயலும் ஒரு கதும் சே பர்தா கா ஹுக்கும் நஹி ஹே, பர்தா ஆத்மியோ சே ஹோத்தா ஹே. அப்போது யார் ஒருத்தர் கேட்டார், நீ ஏன் வந்து மறைவான பகுதியை மறைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கும்போது, மாடுங்க கழுதுங்க இடத்துல என்ன மறைக்கிறது, பர்தா வந்து மக்கள் முன்னாடி தான், மனிதர்கள் ஆண்கள் முன்னாடி தான் பர்தா செய்யணும், எல்லாமே வந்து நீங்கள்லாம் மாடுங்க கழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக் ரோஸ் ஹஸ்பே மாமூல் பரஹனா பிற ஐத்தி எக்தம் கஹனே லகி கப்படே லாவ் கப்படே லாவ் மர்த் ஆ ரஹா ஹே, தோடி தேர்மே மௌலானா ஃபரீதுத்தீன் சாஹிப் தஷ்ரீஃப் லாயே அம்சால் இப்ரத் அப்படின்னு அந்த கிதாப்லேருந்து கொடுக்குறாரு. அதாவது ஒரு நாள் வந்து தன்னுடைய எப்படி தினந்தோறும் எப்படி துணி இல்லாமல் சுற்றுவாங்களோ அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது உடனே சொல்கிறாங்க, துணி கொண்டு வாங்க துணி கொண்டு வாங்க, ஒரு மனை ஒரு ஆண் வரா அப்படின்னு சொல்லி துணியை கொண்டு வர சொன்னாங்க. சொல்லிவிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மௌலானா ஃபரீதுத்தீன் வந்து வந்தார் அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், இது தேவபந்திகளை இது மார்க்கத்துக்கு, இப்போ ஆலாசத் மீது குற்றச்சாட்டு வச்சிங்க இல்லையா,
இது வந்து இஸ்லாத்தில் இருக்கா, ஒரு பெண்ணு அதுவும் வந்து துடி இல்லாமல் சுற்றுறது, இவங்களையே மஜூப் அப்படின்னு உங்களுடைய தேவபந்தி சொல்கிறார். ஆலாதன் மீது நீங்கள் அந்த குற்றச்சாட்டு வைக்குமா? அவங்க வந்து அம்மனமாக மூசா சுவாக அம்மனமாக சுற்றலை, ஆனால் இங்கே என்ன இருக்குது, துணி இல்லாமல் சுற்றுற அவளையும் மஜூப் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் என்ன பண்ணுறாங்க, மஜூப் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போது அவங்களுக்கு என்ன நீங்கள் ஃபத்வா கொடுப்பீங்க? தேவபந்திகள் அதாவது மூசா சுஹாக் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய மனைவி ஹாவிந்த் அப்படின்னு தன்னை சொன்னாங்க அப்படின்றதுனால மஜூப் ஆலாதத் அப்படி எழுதியிருக்காங்க, அவங்கள வந்து இறைநேசராக ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வச்சா, இதே கிதாபில் பாருங்கள், மஜாஜிப் கி புரஸ்ரார் துனியாவில் டைட்டில் பாருங்கள், பெரிய சம்பவம் அதெல்லாம் போட தேவையில்ல, அல்லா கே கர்வாலி அல்லாஹ்வுடைய மனைவி அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க, புரியுங்களா? இதையும் பாருங்கள். இப்போ இவங்க மீது உங்களுடைய ஃபத்வா என்ன? அதே மாதிரி அஷப் அலி தானி எழுதுறாரு பாருங்கள், அர்வாய் சலாசல பட்டேர் ஷா அப்படின்னு ஒருத்தர் ஒரு மஸ்ஜூபு, ஏ மஸ்ஜூப் பில்குல் நங்கே ரஹத்தே தே, இந்த மஸ்ஜூபு துணி இல்லாமல் ஆடை இல்லாமல் இருப்பார். அவங்க வந்து பெண்ணுடைய துணியை போட்டதுனால அவங்க மேலே நீங்கள் எத்தனை செய்கிறீங்களே, அவங்கள வந்து எப்படி இறைநேசர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு இவர் மஸ்ஜூப் அப்படின்னு போடுறாரு. ராம்பூர்க்கே மஸ்ஜூப் கி ஹிகாயத், ராம்பூருடைய மஸ்ஜூபுடைய சம்பவம் அப்படின்னு போட்டு அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், பெரிய சம்பவமாக இருந்து அதெல்லாம் போட்டிருந்தா டைம் ஆகிடும், பேசியிருந்தால் ரொம்ப நேரம் ஆகிடும். பாருங்கள், அவர் வந்து துணி இல்லாமல் இருப்பார். இப்போ இவர் மீது என்ன ஃபத்வா கொடுப்பீங்க தேவபந்திகளை? அதே அஷப் அலி தானவி பாருங்கள், அதுக்கு அடுத்த சம்பவம் ஏக் அவர் மஸ்ஜூப் சாப் கி ஹிகாயத், இன்னொரு மஸ்ஜூபுடைய சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஸ்ஜூப் ராம்பூரில் எப்படி இருப்பார்னா, ஜோ அப்னே ஆப்கு ரப்புல் ஆலமீன் கேத்தே தே, தன்னைத்தானே ரப்புல் ஆலமீன் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து மார்க்கத்துக்கு முரணானது இல்லையா? சரி, பெருசாக இது நான் மூணு இது சஃபா போட்டிருக்கேன், அதை பாருங்கள், நல்லா பாருங்கள், பெரிய சம்பவம். அதில் சுருக்கமாக என்ன சொல்கிற, ஒரு முறை வந்து அவர் வந்து தன்னைத்தானே தற்கொலை செய்ய போனார், தற்கொலை செஞ்சு தன்னுடைய வயிற்றை கிழிச்சிட்டாரு, கிழித்து குடல்லாம் வெளில வந்துச்சு. இவங்களுடைய சகோதரி பார்த்து சத்தம் போட்ட உடனே உடனே திருப்பியும் அந்த குடலை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டார். உள்ள வச்சுட்டு என்ன பண்ணார், அது முடிஞ்சிச்சு. இன்னொரு வாட்டி என்னாச்சு, அடுத்த வாட்டி பாருங்கள், அதில் ஃபலா மர்த்தபா ரப்புல் ஆலமீன்னு ரப்புல் ஆலமீன்ஸே மில்னாச்சாகா து ஃபலா மானே ஹுவா, ஃபலா மர்த்தபா ரப்புல் ஆலமீன்ஸ்னே ரப்புல் ஆலமீன்ஸே மில்னாச்சாகா து ஃபலா மானே ஹுவா, ஃபலா மர்த்தபா ஃபலா ஃபலா மர்த்தபா ஃபலா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு சமயத்தில் ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீனோட சந்திக்க நினச்ச உடனே ஒருத்தர் தடுத்துட்டாங்க. இன்னொரு சம்பவத்தில் ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீனோட சந்திக்கும் நினைக்கும் பொழுது இன்னொருத்தவங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு 420 சஃபாவில் வருது. அடுத்ததாக அவர் என்ன பண்ணார், சஜ்தாவில் இருக்கும்போது தன்னுடைய தலையை தானே வெட்டிக்கிட்டார் அப்படின்னு வருது. வந்த பிறகு அப்புறம் வைக்கும் போது அந்த ஹாதிம்கிட்ட என்ன சொன்னார், ரப்புல் ஆலமீன்க்கும் ரப்புல் ஆலமீன்ஸே மில்னேக்கா ஆஜ் ஃபிர் ஷவ் ஹாலிப் ஹுவா ஹே, அவர் ஓ அப்னி கர்தன் காட்டினா சாத்தா ஹே, அகர் சன் தன் சே ஜுதா நா ஹோ தோ தூ அலக் கர்தேனா, அதாவது ரப்புல் ஆலமீனுக்கு ரப்புல் ஆலமீனோட சந்திக்க இன்றைக்கி வந்து ரொம்ப ஷோக் வந்துருச்சு, ரொம்ப ஆசை வந்துருச்சு, அதனால் தன்னுடைய தலையை வெட்ட நினைக்கிறாரு. அந்த தலை வெட்டப்படவில்லை என்றால் நீ வந்து ஹாதிம்கிட்ட சொல்கிறார், நீ அதை வந்து தலையை வெட்டி விட வேண்டும். இப்போ இவர் சொல்லுங்கள், இவரை வந்து மஸ்ஜூப் அப்படின்னு எழுதுறாரு அஷப் அலி தானவி, இப்போது அவர் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைங்களேன். ஆ, அதாவது ரப்புல் ஆலமீன் அப்படின்னு தன்னை சொல்கிறார் இல்லையா, அப்போது ஆலா ஹசத் மீது மட்டும் அந்த குற்றச்சாட்டெலாம் வைப்பீங்களோ? அந்த சம்பவம் வெறும் ஆலா ஹசத் மட்டும் எழுதலை, உங்களுடைய ஜக்கரியா மௌலானாவுடைய ஹலீஃபாவும் எழுதியிருக்காரு, ஷா ஒலியுல்லா முஹதீஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் எழுதியிருக்காங்க. அப்போ என்னென்ன குற்றச்சாட்டு ஆலா ஹசத் மீது வைக்கிறீங்களோ அந்த குற்றச்சாட்டெலாம் அவங்க மீது வைங்க. அது மட்டும் இல்லை, உங்களை துணி இல்லாமல் வரக்கூடிய ஒரு பெண்மணி அவளை மஸ்ஜூபா அப்படின்னு உங்களுடைய தேவபந்தோடைய மௌல்வி எழுதுறாரு ரூஹுல்லா நக்ஷபந்தி. அதே மாதிரி அஷப் அலி தானவி எழுதும்போது ஒரு அமனமாக சுத்தக்கூடியவரை அவர் மஸ்ஜூப் அப்படின்னு எழுதுறாரு. இன்னொருத்தர் வந்து ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன்னு தண்ணியே சொல்கிறாரு. அப்படிப்பட்டவங்கலையும் மஸ்ஜூப் அப்படின்னு அஷப் அலி தானவி எழுதுறாரு. இப்போ ஆலா ஹசத் மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிதாபெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வைங்க. இப்படி தான் மக்களே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இவங்க வந்து ஆலா ஹசத் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தால் இந்த மாதிரி அதாவது அவதூறு பரப்புகிறாங்க. அல்லாஹாலா இவர்களுடைய அவதூறுகளிலிருந்து இவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு.